அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. அதில் இந்த வருஷம்னு கிடையாது, எந்த வருஷமாக இருந்தாலும் இந்த என்ஜினியரிங் அட்மிஷனை தான் இப்போ 2023-24 இப்போ பேசிகிட்ருக்குறோம். பட் நான் சொல்கிற விஷயம் வந்துட்டு எல்லா வருஷத்துக்குமே அப்ளிகபிலிட்டி தான். அதனால் கொஞ்சம் தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கேளுங்க. என்ஜினியரிங்கில் என்ன சப்ஜெக்ட், என்ன பிரிவு, என்ன பிரான்ச் எடுக்கலாம், அதை எடுத்தால் என்ன பலன் இருக்கும், எந்த குரூப்பு பெஸ்ட்டு, எது வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்லலாம் தான் இந்த வீடியோ. ஸோ இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க, இந்த தகவலெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் பொழுது, கவுன்சிலிங் டைம் பொழுது நம்ம சேனல்ஸ் அந்த வீடியோஸும் நிறைய போயிட்டே வந்துகிட்டே இருக்கும், ரைட்டுங்களா. சார், இப்போ என்ஜினியரிங்னாவே பொதுவாகவே இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ஜினியரிங் எப்படி அட்மிஷன் நடக்குதுன்னா, ஸ்டேட்டு ப்ளஸ் டூ மார்க்கை வச்சு 100% சீட்டும் அண்ணா யூனிவர்சிட்டி நடத்துகிறாங்க கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு, ஓகேங்களா. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ வந்து டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஸோ இந்த நடக்கிறது கவுன்சிலிங் நடக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி தான். ஸோ இப்போ எதுக்காக பண்ணுறோம், எல்லா இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 540 காலேஜஸ் இருக்குது, அவ்வளோவும் அப்ளியேட்டட் வித் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. அப்போ இந்த வருஷம் பார்க்குறப்ப எலிஜிபிலிட்டி நிறைய காலேஜஸ் போயிடுச்சு, கிட்டத்தட்ட 460 காலேஜஸ் என்னமோ தான் கரெக்டான பொசிஷனில் இருக்குன்னு சொல்லியிருந்துருக்காங்க. பட் இப்போ என்ன ஸ்டேட்டஸ்னால், இது என்ன கோர்சஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவாகவே என்ஜினியரிங் வந்து டெக்னிக்கல் கோர்சஸ்ஸு. ஸோ எல்லோரும் ஒரு சாதாரணமாக சொல்லுவாங்க, ஸோ 10th ப்ளஸ் டூ முடித்த உடனே ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் படிச்சுட்டு நீ பொழைச்சிக்குவேன், லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிறதுக்கு ஈஸி, ஏதோ ஒரு தொழில் கிடைக்கும், தொழில் கிடச்சி பொழைச்சிக்கலாம், ஒரு வயத்தை கழுவிக்கலாம், இந்த மாதிரிலாம் ஒரு சாதாரண வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற நிலைமையும், என்ன ஒன்று அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டு எக்கனாமிக்கல் சைடு வந்து எல்லாம் டெவலப் ஆகிட்டே இருக்கிறனால பெஸ்ட் கோர்சஸ் என்ன, இன்னும் பெட்டராக எப்படி பண்ண முடியும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்குறோம், கரெக்டுங்களா. அந்த பெஸ்ட்டு பண்ணும்பொழுது அந்த விஷயந்தான் இப்போ ஒரு கிரிட்டிகாலிட்டி, என்ன கோர்ஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அந்த கோர்ஸுக்கு எப்படி வாண்டட் இருக்குது அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கணும், சரியா. ஸோ இப்போ என்ஜினியரிங்னு எடுத்துக்கிட்டோம்னா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இந்த மூணும் வந்து பேசிக் கோர் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சிவில் பொதுவாக, சிவில்னால் என்னது, கட்டுமானம், ஓகேங்களா. கட்டுமானம் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு மெயினாக வந்து சிவில் என்ஜினியரிங். ஸோ அது சில பேர் வந்து அப்பா அம்மா படிச்சிருப்பாங்க, இல்லை வேலை பார்ப்பாங்க, அவங்க அப்படியே தொடர்ந்து பசங்களும் படிப்பாங்க, சில பேர் வந்து விரும்பி படிப்பாங்க. இந்த சிவில் அசோசியேட்டட் கோர்ஸ்னு பார்த்தோம்னா பிஆர்க்குன்னு சொல்லி ஆர்கிடெக்சர் கோர்ஸ் இருக்குது, அது படிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த சிவில் அண்டு ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட் சாய்ஸாகவும் இருக்குது, பேரண்ட் சாய்ஸாகவும் இருக்குது, இதுவும் ஒரு நல்ல கோர்ஸ் தான், பொதுவான கோர்ஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா மெக்கானிக்கல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இஸ் ஆல்வேஸ் எவர்கிரீன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுதுங்க. காரணம் என்னென்னா, ஒரு மினிமம் சேலரி உங்களுக்கு கிடைக்கும் கோர்ஸ் முடிச்சுட்டு, ஒரு சின்ன ஒரு கம்பெனிக்கோ இல்லை ஒரு சின்ன ஆர்கனைசேஷனோ, பெரிய பெருசு கிடைக்கிறது எல்லாத்துக்கும் சந்தோஷம். சின்ன ஆர்கனைசேஷனில் கிடைச்சா கூட உங்களுக்கு அன்றைய லைஃப், அந்த மாத வாழ்க்கை ஓட்டுறதுக்கு ஒரு மினிமம் சர்வைவல் கேரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு. ஸோ அந்த மெக்கானிக்கல் பிரான்ச் எடுத்தால் அதுக்கு ஒரு கேரண்டி இருக்குது. ஒன்ஸ் இதை நான் பேசுகிற விஷயம் வந்துட்டு யூஜியில் தான், அண்டர் கிராஜுவேட், அதாவது ஆஃப்டர் ப்ளஸ் டூ என்ஜினியரிங்கில் என்ன பண்ணலாம், என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்கேன். அடுத்து மெக்கானிக்கல், அதனால் மெக்கானிக்கல் நான் சொன்ன மாதிரி எவர் கிரீன் டைம், எல்லா டைமும் உங்களுக்கு பெஸ்ட்டு கோர்சஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அடுத்த கோர்ஸ் பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல், அது வந்து கொஞ்சம் ரேராக எடுக்கிறவங்க தான், ரொம்ப வந்து ஹைலி இன்ட்ரெஸ்டட் ஆர் என்தூசியாஸ்டிக் இருக்கிறவங்க இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எடுப்பாங்க. இதை தவிர இதுதான் பேசிக் கோருன்றது, கோர் என்ஜினியரிங்ஸ் பிரான்ச்சஸ்ஸு. பட் இந்த ரீசெண்ட் இயர்ஸாக பார்க்குறப்ப எக்கச்சக்க கோர்சஸ் வந்துருச்சுங்க என்ஜினியரிங்கில், கரெக்டுங்களா. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோர்சஸ்ஸு, ஒரு மேனுஃபேக்சரிங் இருக்குது, அண்ட் இப்போ ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஈவன் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேட்டஸ்ட்டு ரொம்ப போட்டி போட்டுட்டு எல்லோரும் எதிர்பார்த்துருக்குறாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு, இந்த மாதிரி வேறு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போ என்ன எதுக்காக இந்த நேரத்தில் இந்த விஷயம் சொல்கிறேன்னா, இப்போ 26ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகுது TNEA, தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன். அதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங் தான் அட்டன் பண்ணணும், ஆன்லைன் கவுன்சிலிங் தான். இப்போ காலேஜஸில் எல்லாருக்குமே சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, கோர்ஸஸும் சூஸ் பண்ணிருக்கிறீங்க. பட் ஒரு கோர்ஸை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புரிஞ்சுக்கிங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ எந்த பிரான்ச் எடுத்தாலும் நீங்கள் படிக்கிறதெல்லாம் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ரிப்பரேஷன், உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், இன்வால்மெண்ட்டு, உங்களுடைய ட்ரைனர்ஸ், இதெல்லாம் தான் இந்த கோர்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு முடிச்சு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ ஸ்டூடெண்ட்ஸுடைய சாய்ஸு அண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் பார்த்துங்க. எந்த பிரான்ச் வேணாலும் எடுங்க. இப்போ ரீசெண்டாக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறப்ப என்ன கோர்ஸ் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு கேட்டால் கம்ப்யூட்டர் சயின்ஸு மெஜாரிட்டி சொல்லியிருக்காங்க, அண்டு ஐடி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டேட்டா சயின்சஸ் அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது, அதுவும் நிறைய பேர் படிச்சுட்டு ஐ மீன் நான் சாய்ஸஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு ஐடியாவுக்காக தான் சொல்லியிருக்கேன். எந்த கோர்ஸ் வேணாலும் எடுங்க, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு உங்களுடைய நீங்கள் தான் படிக்கணும். ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு என்ன அட்வைஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு சஜஷனாக யோசனையாக சொல்கிறது பார்த்தோம்னா நீங்கள் நல்லா படிங்க, எந்த கோர்ஸ் எடுத்தாலும் நல்ல கோர்ஸ் தான். ஸோ நம்ம சேனலில் இந்த ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். நாட் ஓன்லி ஃபார் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், வெட்டர்னரி, ஃபிஷரிஸ், மெடிக்கல், ஈவன் வொக்கேஷ்னல் கோர்சஸ் இருக்குது. அதே மாதிரி காந்தி கிராம யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, புதுச்சேரி அட்மிஷன், ஓவரால் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அவ்வளோ விஷயங்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இந்த ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட்ஸ். தேங்க்யூ.